ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டு சாட்டர்டே விலாகுங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் சாட்டர்டே வந்து எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாட்டர்டே வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஓமானில் இருக்கிற சலாலாங்கிற பிளேஸை சுற்றி பார்க்க தாங்க போகிறோம். இங்கே வந்து சலாலாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரீஃப் சீசன் நடந்துகிட்ருக்குதுங்க. ஸோ கரீஃப் சீசனில் வந்து சலாலா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேயே நான் வந்து எல்லா பேக்கிங்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க நாங்கள் வந்து தூங்கவே போனோம். வந்து இயர்லி மார்னிங் ஒரு 3:00 வந்து சலாலாக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ஐடியா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3:00 தான் வந்து எழுந்திரிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு பேக்கிங்லாம் காரில் ஏற்றிட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இயர்லி மார்னிங் 5:00 ஆகிடுச்சிங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கிளம்பினோட ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அந்த டேங்கை ஃபுல் பண்ண சொல்லியாச்சு. இந்த வண்டி வந்து ஒரு 150 லிட்டர் வந்து பிடிக்கும் டேங்க். 150 லிட்டர் பிடிக்கும். ஸோ வந்து டேங்க் ஃபுல் பண்ணோன்னா சலாலா நியர் போயிடலாம். ஆமாம், ஏன்னா இங்கேருந்து 10 hours போகணும். அதாவது 1000 கிலோமீட்டர் ப்ளஸ்ஸு சலாலா மினிமம் 10 hours ஆகும். அது வந்து ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் ரோட்டில் டிராஃபிக் இருக்குது. ஸோ அதை பொறுத்து இருக்குது. மினிமம் 10 hours ஆகும் நல்லா ஓட்டுறவங்களாக இருந்தாலுமே. ஸோ கிளம்பியாச்சு, டேங்க் ஃபில் பண்ண சொல்லியாச்சு. நாங்கள் முடிஞ்சிச்சா? சின்ன வண்டினா அடிக்கடி வழியில் நிப்பாட்டி வண்டியில் பெட்ரோல் போடணும். இதுனா ஃபுல்லாக வந்து சலாலா வரைக்கும் போயிடும். நியரஸ்ட்டு சலாலா வரைக்கும் போனோன்னா அங்கேயும் அங்கேயும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் சுற்றணும், ஊர் சுற்றணும். இங்கே எவ்வளோப்பா பெட்ரோலோட ரேட்டு? இங்கே வந்து பெட்ரோலோட ரேட்டு வந்து 239 ஒன்று இருக்குதுங்க, 229 ஒன்று இருக்குது. நாங்கள் ஊர் காசுக்கு எவ்வளோப்பா? 1 லிட்டர் 45 ரூபா பெட்ரோல். நம்ம ஊர் பைசாவுக்கு வந்து 45 ரூபா. 524 புறம் வர்றதுக்கே 524 ஆயிடுச்சு. லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சிங்க. 5:45 தான் ஆகுது. அப்படியே லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. வேற போனால் துபாய் போகிறது. அப்படியே வந்து நிஸ்வால வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். நிஸ்வா போகிற வழியில். ஆமாம், எக்ஸிட் ஆகிட்டோம். நிஸ்வா வந்தாச்சு. 7:00 ஆயிடுச்சு. நிஸ்வா டவுன் உள்ள இருக்குங்க. நாம வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ரோடு போடுற வண்டி, தார் வண்டி, தார் ஊற்றுற வண்டி இதுவா? இன்னும் இப்படி தான் தார் ஊற்றிட்டே போகுமா? ரோட்டில் தார் ஊற்றுற வண்டியை பார்த்துருக்கீங்களா மஸ்கட்டில்? இதை போது பாருங்க. ஓகே ஓகே. எஸ், டைம் 6:50 நிஸ்வாக்கு வந்தாச்சு. இது வந்து ரோட்டில் தார் ஊற்றுற வண்டியாங்க. தார் ஊற்றிட்டே போகும் போல. சலாலா 720 கிலோமீட்டர். கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா அந்த கார் இல்லையே. ரோடு எதுவும் போல நம்ம வந்து நின்று சும்மா காரை நிப்பாட்டி 3 hours ஆயிடுச்சிங்க வீட்டிலேருந்து வந்து. ஸோ அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் சாரி ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க சுற்றி. ஆனால் நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சலாலா கரீஃப் சீசனில் சரியில் சலாலா பார்க்கணும். கரீஃப்னா என்ன? கரீஃப் சீசன் அப்படின்னா நம்ம இதில் வின்டர் சீசன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ
விண்டர் சீசன் நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம், டீ ஈ குடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். டீ குடிக்க போகிறோம் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். அப்படியே நட்ஸ் கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு வந்தோங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து போலி, என் ஹஸ்பண்டுக்கு வந்து போலி எடுத்துகிட்டு வந்தாங்க. போலியோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் என் சேனலில் போடுறேன். என் ஸ்டைலில் எப்படி போலி செய்வேன் அப்படிங்கிறத நான் என் சேனலில் போடுறேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு 3 hours ஒரே இடத்துல வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். தென் நான் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். சலாலா போகிறதுன்னா சும்மா இல்லைங்க, 10 hours டிரைவிங். பட்டு டிரைவிங் ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஜாலியாக ஓட்டிகிட்டே போவாங்க. அப்படிதானே, வேறு வழி இல்லை. சலாலாவோட கரீஃப் சீசனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு என் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஆசை. எனக்கா சலாலா வந்து கரீப் சீசனில் எப்படி இருக்குது அதை பார்க்கணுங்கிற ஆசையில் வந்து எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டார். அப்படி தானேங்க. ஓகே, நம்ம டீயை குடிச்சிட்டு டிரைவிங்கை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தாங்க வந்து லஞ்சு சாப்பிட்டோம் இந்த பிளேஸில். அப்போ லஞ்ச் டயத்தில் வந்தோம், இப்போ வந்து டைம் வந்து 10 தான் ஆகுது, காலையில் 10 மணி. எஸ், இந்த பிளேஸ் தான். நாங்கள் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம் ஹைமாவுக்கு. துக்கம் ஹைமா, துக்கம் வந்து லெஃப்ட் சைடில் போகுது, இது ஹைமா. ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளேயே வந்து சலாலாவுடைய பாதி தூரத்தை வந்து கடந்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த 500 kilometers தூரத்தில் இருக்க அந்த ஹைமாங்கிற பிளேஸ்க்கு 10 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து சலாலாக்கு வந்தபோது பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் வந்து வர கார்கள் வந்து ரொம்ப ரேராக இருந்ததுங்க, ரோடு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா சலாலாவிலேருந்து வர கார்கள், சலாலாவுக்கு போகிற கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருந்ததுங்க. கொஞ்சம் டிராஃபிக் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வழியில் வர எல்லா பெட்ரோல் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஐயோ சொல்லவே முடியலைங்க, அவ்வளோ கார்கள் வந்து பெரிய லாங் க்யூவில் நின்றுட்டு இருந்தது. இந்த கரீஃப் சீசனில் இந்த மாதிரி சீசன் டைமில் வந்தோன்னு வந்துச்சிங்களேன், இது ஒரு பெரிய டிராபேக்குங்க. மினிமம் வந்து நம்ம 1/2 hour வெயிட் பண்ணி தான் வந்து பெட்ரோல் போட்டு போகணும் நம்ம காருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பெட்ரோல் பேங்கை பார்த்தோம், பெரிய லாங் க்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு செகண்ட் பெட்ரோல் பேங்கையும் பார்த்தோங்க, அங்கேயும் ஒரு க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ சரி, அதையும் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு தேடாக வர ஒரு பெட்ரோல் பேங்கில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட்டு நாங்கள் வந்து சலாலாவுக்கு நியராகவே போயிட்டோங்க. அங்கே இருந்த பெட்ரோல் பேங்கில் இனிமேல் பெட்ரோல் போடாமல் வண்டி போகாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு அங்கேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து பெட்ரோல் போட்டே போனோன்னா பார்த்துக்கோங்களேன். பெட்ரோல் பேங்கில் வந்து அப்படியே வெயிட் பண்ணுற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கேர்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதெல்லாமே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 kilometers வந்து சலாலாவுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, தும்ரித் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. அது வந்து சலாலாவிலேருந்து ஒரு 63 kilometers தூரத்தில் தான் இருக்குது. அந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. இந்த தும்ரித் அப்படிங்கிற இந்த பிளேஸ்லேருந்து இந்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சலாலாவுடைய ஹில்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுதுங்க. அந்த ஹில்ஸோட மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபாக் வந்து அப்படியே சூழ்ந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த தும்ரித் பிளேஸ்லாம் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஹாட் சன் அடிச்சுட்டு இருந்ததுங்க,
38 டிகிரி செல்சியஸில் வந்து பயங்கர ஹாட்டாக இருந்தது. ஒரு பாதி தூரம் தான் நாங்கள் வந்து அப்படியே கிராஸ் பண்ணியிருப்போம், இந்த தும்ரித்தோட பாதி தூரம். டக்குன்னு இந்த ஃபாக் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. என்ன ஒன்றுனா வந்து நம்ம டிரைவ் பண்ணுற அந்த காரோட ஸ்பீடு தான் வந்து குறைஞ்சிருச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள், வேகம் வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்குதுங்க, அப்படியே வந்து தெரியுது அவங்களுக்கு. அப்படியே அந்த டெசர்ட்டை தாண்டி இங்கே வந்தோடனே வேகம் கிராஸ் ஆகிட்டு, ஸோ மேகத்துக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் கரீஃப் சீசன், எங்கிட்டு இன்னும் இங்கே வந்தால் ரொம்ப இதாக இருக்கும். ஆப்போசிட்டில் வர்றது தெரியவே இல்லை, எதுக்கும் இண்டிகேட்டர் போட்டுருக்கு. டெம்பரேச்சர் வந்து பாருங்கள், டக்குன்னு 25 ஆகிடுச்சு. தெரியவே இல்லை ஆப்போசிட்டில் அந்த ஃபாக் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து மதியம் 3 மணி, சி டைம் பாருங்களேன், டைம் வந்து 3 மணி, மதியம் 3 மணி. செக் பாயிண்டே தெரியல, ஐடி கார்டு எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம், நம்ம இந்த கீழே இறங்குற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சலாலாவில் கரீஃப் சீசனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள். மேகம் ஆப்போசிட்டில் தெரியவே இல்லை, எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்குது பாருங்கள். மேகம் மூடி இருக்கு, பட் எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும். திஸ் இஸ் ஸ்பெஷல் ஆஃப் கரீஃப் சீசன் இன் சலாலா. இறங்கி பார்க்கலாமா? இறங்கி பாருங்க, இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் இருக்குங்க. அப்படியே இந்த ஃபாக் வந்து ஃபுல்லாக கவராகிருந்தது. அப்படியே அந்த ஹில்ஸை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் கார் வந்து அந்த ஃபாகுக்குள்ளே தான் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த புது எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் வந்து இது 4th டைம் வந்து இந்த சலாலாவுக்கு வர்றது. ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மலான இந்த ஹாலிடேஸில் தான் வந்தேன், கரீஃப் சீசனில் வந்து 1 டைம் வந்திருக்கேங்க. பட்டு நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, அது வந்து நைட்டில் வந்தேன், நைட் ஹவர்ஸில் அப்போ அந்த ஃபாகு. ஸோ இப்போ தான் இந்த பகலில் வரும்போது அப்படியே நமக்கு கண்ணுக்கு அந்த ஃபாகு அந்த க்ரீனிஷ் எல்லாமே தெரிஞ்சுது, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருந்தது. ஸோ நாங்களுமே அப்படியே உள்ளே என்ட்ராகி நாங்களுமே ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அங்கேயே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் ரூமுக்கே போனோங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா சலாலா? திஸ் இஸ் கரீஃப் சீசன், கரீஃப் சீசன். அப்படியே மேகம் வந்து பிளாக்காக இருக்கு. ஓகே, இன்றைக்கி நாங்கள் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு டே நைட்டே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. லெமன் ரைஸு, தென் உருளைக்கிழங்கு பொரியல், பன்னீரும் குடமிளகாயும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். இப்படி திரும்புகிறது, திரும்புகிறத ஒரு முகத்தாக திருப்புங்க, இப்படி திருப்புங்க. என்ன சாப்பிட்றீங்க? லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்றாங்க. இந்த இடம் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே இங்கே உட்காந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே போகலான்ட்டு விட்டோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது பட் இன்னும் மழை வரலை.
இங்கே பார்த்தீங்களா, எங்களை மாதிரியே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்களை மாதிரியே உட்காந்து சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள பார்த்துட்டு தான் நாங்களே வந்து இங்கே காரை நிப்பாட்டிட்டு வந்து சாப்பிட வந்தோம். சேரில் பிறண்டிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை இந்த கலரில் இருக்குது. இதனுடைய மட்டன், இதனுடைய கறி நல்லா இருக்குமா? சாப்பிட்டா நல்ல நல்ல இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது, இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆடுது பாருங்களேன் சேரு மாதிரி. ஐயோ இந்த குளிப்பாட்ட மாட்டாங்களா இந்த ஆடெல்லாம்? நல்லா வந்து சாப்பிடுதுப்பா இந்த புல்லெல்லாம். அதுவும் கிரீனிஷாக இருக்கா, எடுத்து வரிச்சு சாப்பிடுது. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனரியான பிளேஸ்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இருக்குங்க. அப்படியே அங்கேயே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டுக்கே கிளம்பணும். இது வந்து சலாலாவுடைய கிளாக் டவருங்க. நாங்கள் மஸ்கட்டில் இருக்கும்போதே நாங்கள் வந்து அங்கேருந்தே வந்து ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணிட்டோங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இமான் ஹவுஸு. இது எங்கே இருக்குது அப்படின்னா சிட்டி சென்டரில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சலாலா கிராண்ட் மாஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐபி ஷூட்டு, தென் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் எல்லாமே இருக்குதுங்க. நாங்கள் வந்து புக் பண்ணது வந்து ஸ்டுடியோ டைப் சிங்கிள் பெட்ரூம். நாங்கள் வந்து தங்கியிருந்த அந்த ரூமுடைய ரெண்ட்டு பார்த்திங்கன்னா பெர் டேக்கு வந்து 25 riyals. சீசன் டைம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த சின்ன ரூமு கூட 25 riyals தான் வந்து அவங்க பே பண்ண சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 30-35 riyals சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்கன் பண்ணி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டதுனால பெர் டேக்கு வந்து 25 riyals கொடுத்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா சின்னதாக கிச்சன், சின்னதாக டாய்லெட் பாத்ரூம், பெரிய வார்ட்ரோப் இருந்ததுங்க. அப்புறம் ஹாலோடு சேர்த்த பெட்டு வித் பால்கனியோடு இருந்தது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க நீங்கள் வந்து எந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸ்புக்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டோட நம்பரையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.